ஸோ நம்ம வேலை பார்த்தீங்கன்னா முக்காசி முடிஞ்சு, குட் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் டே டே டூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின் இப்போது அஸ்மி பண்ணியாச்சு. ஸோ நேற்று நைட்டே வந்து அஸ்மி ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ டுடே மார்னிங் அரௌண்ட் 6:30 ஆச்சு இப்போ டைமு. ஸோ நம்ம வண்டியிலேருந்து அன்லோட் பண்ணிட்டோம். ஸோ மிஷின் ஃபுல்லாக அசம்பிளி பண்ணியாச்சு. இன்னும் சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ராட்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கர்நாடகா குல்பர்கா அப்படின்னு ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ நம்ம வண்டி இங்கே நிற்கிது. ஸோ இதுதான் அந்த ஏரியா. ஸோ நைட்டு அரவுண்டு ஒரு 9:00 ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு 2 hours ஒர்க் இருந்தது மிஷின் அசம்பிளி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக தூங்கிட்டோம் நல்லா. ஸோ இப்போ எந்திச்சு மிச்ச பேலன்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு ரன்னிங் டைம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டு வந்தோம். ஸோ மிஷின் ட்ரையல் காமிச்சிட்டு கிளம்பிடுவோம். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு மோஸ்ட்லி. ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது மிஷினுக்கு. ஸோ அதை முடிச்சு நான் கிளம்பிடுவோம். மோஸ்ட்லி 11:00 பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ கிளம்பிட்டோம்னா நைட்டு 1 or 2 o'clock ரீச் ஆயிடுவோம். பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் லாக்டவுனில் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லா ஹோட்டல்ஸு கடைஸ் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு, ஏரியா சூப்பராக இருக்குது. நார்த் இந்தியா மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஹைதராபாத்து மகாராஷ்டிரா மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியாவும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, மிஷின் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கிளம்ப போது அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே பாய். வச்சு லாக் பண்ணிக்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு அது காமிக்கிறேன். வச்சு ஸ்க்ரீன் ஆஃப் வச்சா ரெண்டு டைம் டேப் பண்ணினா ஆன் ஆயிடும். மை யூடியூப் சேனல் ஐ அப்லோட் திஸ் வீடியோ ஆன் யூடியூப். நாகேந்திர ஃப்ரம் கர்நாடகா கல்புர்கி. மஷின் ஆயில் க்ரஷிங் மஷின் ஃப்ரம் தமிழ்நாடு. கன்னடாவில் ஹேத்தின் நானும் தமிழ்நாடு மாசலன் யாப் மாதிரி. ಮಾಸಲನ್ನ ಮಾಸಲನ್ ಶ್ರೀ ರಂಗಾ ಟೆಕ್ನಾಲಜಿ ಕಂಪ್ನಿಯಿಂದ ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಅವರೇ ತೊಗೊಂಡು ಬಂದು ಇನ್ಸ್ಟಾಲೇಷನ್ ಮಾಡಿ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೂಡ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಕೂಡ ಖರೀದಿ ಮಾಡೋಣ. ಒಂದು ಎಣ್ಣೆದೇನು ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಕ್ವಾಲಿಟಿ ಫುಡ್ಡನ್ನು ನಾವು ತಿನ್ನಬೇಕು. ಇವಾಗ ನಮ್ಮ ಹೊರಗೆ ಸಿಗ್ತಾ ಇರೋದು ಒಳ್ಳೆ ಎಣ್ಣೆ ಅಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಕನಿಷ್ಠ ಈ ಗಾಣದ ಎಣ್ಣೆ ಖರೀದಿ ಮಾಡೋಣ. ಪ್ರತಿಯೊಂದು ತಾಲೂಕಿನಲ್ಲಿ ಕೂಡ ಈ ರೀತಿ ಗಾಣ ಎಣ್ಣೆ ಹಾಕೋ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ ಮತ್ತು ನಡೆಯುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ತಿನ್ನೋಣ. ಒಳ್ಳೆ ಕ್ವಾಲಿಟಿ ಮಷೀನ್ ಇದೆ. ಸೊ ಎಲ್ಲರೂ ಬೇಕಾದರೆ ಅವರನ್ನು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿ. ನಮಸ್ತೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಿಮ್ಮ ನಂಬರ್ ಹೇಳಿ. ಬಿಕಾಸ್ ಫ್ರಮ್ ಎಸ್ಟರ್ಡೇ ಐ ಆಮ್ ಟೇಕಿಂಗ್ ವ್ಲಾಗ್ ಫ್ರಮ್ ಕೋಯಂಬತ್ತೂರ್. ಐ ಆಮ್ ಟೇಕಿಂಗ್ ಫುಲ್ ವ್ಲಾಗ್ ವೈಲ್ ಟ್ರಾವೆಲಿಂಗ್ ಅಂಡ್ ಮಿಷನ್ ಇನ್ಸ್ಟಾಲೇಷನ್ ಫುಲ್ ವಿಡಿಯೋ ಹಾಕಬೇಕಂತ. ಎಣ್ಣೆ ಬರ್ತಾ ಇದೆ. பார்த்தீங்கன்னா பேக் டு கோயம்புத்தூர் ஃப்ரம் குல்பர்கா டு குல்பர்கா கர்நாடகா.
Coimbatore. So now 600 kilometers irukku. So maybe நாளைக்கு மார்னிங் 6 o'clock ரீச் ஆயிரும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆச்சு. இன்னும் 12 hours ஜேர்னி இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஓட்டிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் இருக்க ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் டு சோலாப்பூர் ஹைவேஸ் அதில் இருக்கோம். அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் தும்கூர் பெங்களூர் ரோடு. ஸோ பார்த்தீங்கன்னா விண்மில் அப்பா வேறு லெவலில் இருக்கு. சரி நைட் நைட்டில் கொஞ்சம் லைட்டாக நல்லா தெரியும்ல. சரி டேம் எடுக்கலாம். ஓகே சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மணி பார்த்தீங்கன்னா அரௌண்டு 4:30 ஆக போகுது. ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 20 minutes ரீச் ஆயிடும். ஸோ நைஸ் ஜேர்னி, ஒரு 2 நாள் ட்ராவலிங் போய் வேலையை முடிச்சு வந்தாச்சு. 1700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் டோட்டலாக. ஸோ ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, பார்டர் எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீட்டாக போய் நீட்டாக வந்துட்டோம். ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் மசாலா இருந்துச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரோடு நல்லா பக்காவாக இருந்துச்சு. வச்சு அப்படியே ஒன்று ஒரு ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். இருந்துச்சு 2 வார்த்தை சொல்லியிருந்துச்சு. எப்படி முடிஞ்சிச்சு இந்த லாங் டிரைவ்? லாங் டிரைவ் சூப்பரா இருந்தது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் 1700 கிலோமீட்டர் ஒரே டைம்ல போயிடு. அது 2 நாள்ல கவர் பண்ணிருக்கோம். 1700 கிலோமீட்டர்ஸ் 2 டேஸ் only. 2 டேஸ் only. அதுவும் போய் அந்த மிஷின் ஏனே ஆடி காமிச்சிட்டு வந்துறோம். பச்சி எப்படி நம்ம வண்டி எப்படி டிரைவிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? இருக்கு டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீயரிங் வந்து பாரத் பென்ஸ் தோத்துறங்க. அந்தளவுக்கு ஸ்டேரிங் நல்ல புள்ளி லூஸாக இருக்குது. சொகுசு பார்த்தீங்கன்னா சொகு டயர்டே தெரியல. 1700 ஓடமே தெரியல. 1700 தெரியல. நான் இப்போ 5 மணிக்கு வரேன். நான் 6 மணிக்கு வருவாங்க. வேறு வேலைக்கு வேறு வேலைக்கு போகிற டயர்டே இல்லை. அந்த மாதிரி இருக்குது வண்டி. எந்த பிரச்சனையும் இல்லை. ஜம்மு ஜம்மு என்ன வண்டி இது ஓன் போர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைன்னா டீ போர் எடுத்தீங்கன்னா முன்னாடி பெயிண்ட் அடிக்கும் அப்படி பிடிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற சங்கடமாக இருக்குது. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ராவலிங் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம் எப்படி இருந்தாலும் ட்ராவலிங் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வெளியே ட்ராவல் பண்ண போது
திரும்பி வ்ளாக் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.